இப்போ இருக்க மியூசிக் டைரக்ட்லேயே மல்டி டேலண்ட் இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர்னா அது நம்ம விஜய் ஆண்டனி தாங்க. இவர் மியூசிக் டைரக்டரை மட்டும் இல்லாமல் ஆக்டர், ப்ரொடியூசர், பிளேபேக் சிங்கர்னு எல்லா துறையிலையும் கலக்கிட்டு வர்றாரு. சரி, இவரோட லக்ஸரி கார், சொகுசு வீடு மற்றும் சொத்து மதிப்பு எவ்வளோங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா இவருக்கு 7 வயசு இருக்கும்போதே இவரோட அப்பா இறந்துட்டார். இதனால லைஃப்பில் நிறைய சேலஞ்சை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பட்டப்படிப்பை முடித்த இவர் லைலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தார். இவர் மியூசிக் துறையில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு நினச்சாரு. இதுக்காக பல முயற்சியில் ஈடுபட்ட இவருக்கு சுக்ரன் படத்தில் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. இவரோட சிறப்பான மியூசிக்கால் அடுத்தடுத்து படங்களில் கம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுலேயும் குறிப்பாக இவரோட நாக்கு முக்காங்கிற சாங்கு இட்டானதை அடுத்து இவரோட சம்பளம் பயங்கரமாக உயர்ந்துச்சு. ஒரு பக்கம் கம்போசிங் பண்ணாலும் இன்னொரு பக்கம் நான் சலீம் பிச்சைக்காரங்கிற மெகா ஹிட் படங்களில் நடித்து அதை ப்ரொடியூஸும் பண்ணார். அதுலேயும் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இவரோட தற்போதைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 மில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 121 கோடிக்கு மேலே மதிப்புடைய சொத்துக்களை வச்சிருக்காரு. இதில் அசையும் சொத்து அசையா சொத்து என்னென்னங்கிறத பற்றி பார்க்கலாம். இவர் பிஎம்டபிள்யூ 5 சீரீஸ் மற்றும் பல லக்ஸரி காரை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் 5 கோடி மதிப்புடைய வீடும் பெங்களூரில் 3 கோடி மதிப்புடைய வீடும் வச்சிருக்காரு. தற்சமயம் அவர் அண்ணாதுரை, காளி போன்ற படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல படங்களை கைவசம் வச்சிருக்காரு. இதனால இவரோட வருவாய் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.